Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து சன்ஸ்கிரீன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்கறத கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படினா ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. அதுல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து என்னோட weight loss ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் நிறைய சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே பர்சனல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் ஷேர் பண்ணுவேன். சோ இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சன்ஸ்கிரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சன்ஸ்கிரீன் பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு 1 இயர் பிஃபோரே வந்துட்டு நான் யூஸ் பண்ணதில் டாப் 5 சன்ஸ்கிரீன்ஸ் வந்து அது எப்படி இருக்குது, அதோட டெக்ஸ்சர், இது யூஸ் பண்ணால் இது பாசிபிளாக டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து அப்பப்போ ஒவ்வொரு சன்ஸ்கிரீனோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சாட்டர்ன் ப்ராண்டில் இருக்கக்கூடிய இந்த சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ சன்ஸ்கிரீன் அதுவும் இப்போ சம்மர்னாலே என்னன்னு தெரில, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து சன்ஸ்கிரீன் 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 இப்படி யூஸ் பண்ணால் அப்படி யூஸ் பண்ணால் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நானுமே இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சன்ஸ்கிரீனை பற்றின சில ஓப்பன் ஃபேக்ட்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது சன்ஸ்கிரீன் வந்து சம்மருக்கு கன்ஃபார்ம் போடணும், இல்லைன்னா அந்த ரேஸ் எல்லாம் பட்டு நம்ம ஸ்கின் பேர்ன் ஆயிரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும், ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும், ரொம்ப டேன் ஆயிடுவோம், அண்ட் வந்து இந்த மாதிரி ஏஜ்டாகவும் தெரியும். அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சீரம் இந்த சீரம் எந்த சீரம் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பேசிக்காக நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசரும், அண்ட் இதிலேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஜஸ்ட் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். பட் மாய்ச்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமே வந்து 500 ருபீஸ்லேயே வந்து சூப்பராக கிடைக்கும். ஆல்ரெடி நான் டாப் 5 மாய்ச்சரைசர் ரொம்ப பட்ஜெட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போது நாள்லாம் ஓடிட்டே இருக்குல்ல, ஸோ நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம், அதனால் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் மாய்ச்சரைசரும் வந்து நான் வேணும் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். அதோட மேக்ஸிமம் காஸ்ட்டே வந்து 500 தான். பட் சன்ஸ்கிரீன் வந்து அப்படி இல்லை, ஜஸ்ட் நீங்கள் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு அளவுக்குனாவது நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போது இந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம லைஃப்பில் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணால் கூட நம்ம அதை டெய்லி பேஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கான்னு கேட்டால் கன்ஃபார்ம் இல்லவே இல்லை. ஏன்னா நான் வந்து இது ஸ்கின் கேர் வந்து வெறித்தனமாக பண்ணும்போது சீரியஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஸ்கின் பேர்ன் ஆகிற சூழ்நிலையில் நம்ம வெயிலில் போகும்போது கன்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட சன்ஸ்கிரீன் போடணும்னு சில டெர்மட்டாலஜி டாக்டர்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை பார்த்து நான் அப்போ போட்டுட்டுலாம் இருந்திருக்கேன். பட் இப்போ என்னன்னா ஸ்கிரீன் போட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட் காஸ்ட் அது போடுறதுக்கே வந்து சலுப்பாயிருது. மாய்ச்சரைசர் மாதிரி ஈஸியாக என்னால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண முடியறதில்ல. பட் இருந்தாலும் எப்பப்போ எனக்கு ஸ்கின் மேலே அதீத அக்கறை வருதோ அப்போல்லாம் எடுத்து அள்ளி அப்பிக்குவேன். மாதிரி ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு இவ்வளோ யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணணுமேன்னு சலுப்பு பட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம கொஞ்சமாக எடுத்து ஜஸ்ட் நம்ம ஃபேஸை கவர் பண்ணுற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டால் கூட பெஸ்ட்டு தான். நான் இப்போது ஹேண்ட்லலாம் என்கிட்ட நிறைய சன்ஸ்கிரீன் வந்து எக்ஸ்பைரி டேட்டை நெருங்க போகுது. ஸோ அதெல்லாம் எடுத்து இப்போ நான் கை கால்லாம் வந்து பூசிக்கிறேன். எனக்கு ஃபேஸில் மட்டும்தான் பூசுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் வந்து உங்கள் ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளும் வந்து விரும்பி யூஸ் பண்ண முடியும். பார்த்துட்ருக்கோம்ல இந்த சாட்டர்ன் ப்ராண்டோட சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா SPF 50. ஃபஸ்ட்லாம் வந்து SPF 30 ஓகேன்னா இருந்தது, 30 இருக்க சன்ஸ்கிரீனே நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போலாம் வந்து நிறைய ப்ராண்ட்லேருந்து SPF 50, சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தானே, நம்ம ஸ்கின்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ ஆல் ஸ்கின் டைப் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு சன்ஸ்கிரீனுமே ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதோட சாம்பிள் பேக் வாங்கி செட்டானால் மட்டும் வந்து அதை கன்யூ பண்ணுங்கள். இன்க்ரீடியண்ட்டாக கேரட் ரூட் எக்ஸ்ட்ராக்ட், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ரெட் ராஸ்பெரி, இன்டர்ச்செரி, லெமன், சஃப்ரான் எல்லாத்தோட எக்ஸ்ட்ராக்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. விட்டமின் இ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல வர்ற அந்த ரேடிக்கல் டேமேஜ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் இ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ் இதெல்லாம் வந்து டிக்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கின் க்ளோ தர்றதுக்கு அலோவேரா ஜெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலோவேரா ஜெல்லும் இதில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே போகிறோம், நம்ம சன்க்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 hour 20 minutes முன்னாடியே போட்டுருணும். ஸோ இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப லிக்யூடியாக இல்லை, நல்லா ஒயிட்டாக க்ரீமியாக நார்மலான க்ரீம் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்துக்கோங்க, நான் அந்த ஒரு விரல் ரெண்டு விரல் கணக்கெல்லாம் வந்து நான் சொல்லலை. ஜென்டிலாக ரப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ் கிட்ட இந்த சன்ஸ்கிரீன் பட்டாலே வந்து ஒரு மாதிரியான அந்த பேர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். கொஞ்சம் ஒரு 10 minutes டைம் கொடுத்தாலே அது ஓகே ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப க்ரீஸியாகவும் இல்லை. சாட்டர்ன் ப்ராண்டில் இருக்கக்கூடிய இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா க்ரூயல்ட்டி ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ, ஆயுர்வேதிக்கில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது. ஸோ வந்து ஸ்கின்னுக்கு டாக்ஸிக்காக எதுவும் கிடையாது. நம்ம ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்குது. ஏன்னா என்னோடது வந்து இப்போதைக்கு ட்ரை ஸ்கின் தான், என்னோட ஸ்கின் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஒயிட் காஸ்ட்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், என் பையனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண நான் கிளம்பிட்டேன். வேறு எந்த மேக்கப்பில் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்மளோட கூப்பன் கோட் ஸ்க்ரீனில் இருக்குது. வேணும் அப்படின்னா யூட்லைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறப்பா.